எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறது வந்து தகவல் தான். ஆனால் பிரச்சனைக்குள்ளே சிக்கிட்டோம்னா அதில் வந்து தெரியும்னு சொல்ல முடியாது, அது தொடர்ந்து வந்து பின்னோக்கி ஓடிட்டு தான் இருக்கும். அதாவது பாதிக்கப்பட்டவருடைய பயணம், அது உடல் சார்ந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், குடும்பம் சார்ந்த இழப்புனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது வியாபாரத்தில் இழப்புனால் ஏற்பட்ட பாதிப்பாக இருக்கலாம், அல்லது நட்பு, காதல், அன்பு, திருமணம் இவற்றில் ஏற்பட்ட பாதிப்பாக இருக்கலாம். இந்த பாதிப்புகள் எல்லாமே பின்னோக்கி தான் போயிட்டுருக்கும், பழைய பழைய தகவலத்தை வெளியெடுத்துட்டு வரும், புதிய வாழ்க்கைக்கான எந்த விஷயத்தையும் எடுத்துகிட்டு வராது. அதே மாதிரி நம்மளை சுற்றி உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா, நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க மேலே கோவப்படுவாங்க, அவங்களுக்கு சார்ந்தவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி நம்ம மேலே கோவப்படுவாங்க. மொத்தத்தில் வந்து ரெண்டு பேருடைய குரூப்பும் ரெண்டு பேருக்கு தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாடு என்னென்னா, யார் வந்து எங்கூட இருக்காங்களோ அவர்களை வந்து நடுநிலையில் இருக்க வைக்கிறது தான். அவங்க எந்த வகையிலுமே வந்து உணர்ச்சிகளுக்காகவோ வார்த்தைகளுக்காகவோ கோபத்துக்காகவோ அடிமையாகி வார்த்தைகளை வெளியிடக்கூடாது. இதுதான் எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாடு. நிறைய நண்பர்கள் வந்து சார் உங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் கோட்பாட்டின்படி கடவுளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, கடவுள் என்பது சக்தி நிலை என்பதை விட ஒரு ஒழுங்கு நிலை என்று சொல்கிறோம். அதாவது ஆர்டர், இயற்கை, கடவுள் எல்லாமே வந்து ஒரு ஒழுங்கு முறையில் இயங்கி கொண்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் நிலத்தை உயிர், அதாவது நிலத்தை உழுது பயிரிடுதல் என்பது ஒரு ஒழுங்குமுறை. இந்த உழுதல் இல்லாமல் பயிரிட முடியுமா? சரி, அப்படி உழுதல் இல்லாமல் பயிரிடக்கூடிய விதைகள் வேறு, மரங்கள் வேறு. ஆனால் ஒவ்வொரு பயிர் அமைப்புக்கும் மர அமைப்புக்கும் அந்த இயற்கை ஒழுங்குமுறை ஒன்றை விதித்துள்ளது அல்லது உருவாக்கியுள்ளது, அல்லது அந்த விதை அந்த விதிமுறைக்குள் இருந்தால் மட்டுமே அந்த விதை மீண்டும் உயிர் பெற்று அது மரமாகவோ பயிராகவோ மாறும் என்பது இயற்கை ஒழுங்கு நிலை. இதைத்தான் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம்னா, எம்எஸ்கே உளவியல் கோட்பாடு கடவுள் அல்லது இயற்கையினுடைய ஒழுங்கு நடத்தை, இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து வழிபடுதல் அல்லது வழிபாடு செய்தல் இரண்டு விதமான கோட்பாடு இருக்கிறது. அப்போ நான் எப்படி வேணாலும் விதையை போடுவேன், இயற்கையே நீ என்னை குடு என்று வழிபாடு செய்வதால் அது நிகழாது. பல மனிதர்கள் வந்து செய்ய வேண்டிய செயல் ஒழுங்கு முறையை செய்யாமல் இப்படி செய்தால் போதும், எனக்கு தெரிஞ்சாலும் நீ செஞ்சிட்டா நீ காப்பாற்று, நீ தான் செய்யணும் என்று கடவுள் இடத்தில் பொறுப்பை கொடுத்தல் தான் செய்யாமல் இருப்பது. இதை ஆன்மீகம் என்றோ கடவுள் பக்தியோ என்று நினைத்துக் கொள்கிறார்கள். உண்மையில் கடவுள் என்பது ஒழுங்கு நிலை, அந்த ஒழுங்கு நிலைப்படி செய்தால் மட்டுமே அந்த செயலில் வெற்றி கிடைக்கும். அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்கின்ற ஒழுங்கு முறையை வாழ்க்கை சார்ந்த நிபுணர்களிடத்தில் முன்கூடியே தெரிந்து செயல்படுதல் என்று ஒரு முறை உள்ளது, அல்லது வாழ்க்கையில் ஏற்படும் இடர்பாடுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அது கல்வி ரீதியான பாதிப்பு பின்னடைவு, தொழில் ரீதியான பாதிப்பு அல்லது பின்னடைவு, கல்வி ரீதியான தடை அல்லது முன்னேற்றமின்மை, தொழில் ரீதியான தடை அல்லது முன்னேற்றமின்மை, இவற்றிற்கான சரியான துறை சார்ந்த நிபுணர்களை ஆலோசித்து அல்லது அவர்களிடமிருந்து ஆலோசனை பெற்று செயல்படுத்துவது என்பது உண்மையில் இது இறை ஒழுங்கு நிலையை சார்ந்தது தான். அப்போ நம்முடைய ஒவ்வொரு செயலும் அந்த செயல் முறையைப்படி முறையாக செய்ய வேண்டும். அந்த முறையை எங்கு செய்ய வேண்டுமோ அங்கு செய்தால்தான் அது பலனளிக்கும். உழுது பயிரிடக்கூடிய பயிர்களை உழுதுதான் பயிரிட வேண்டும். உழுகாமல் விதையிட்டு செய்யக்கூடிய விதை விதையிட்டுத்தால் செய்ய முடியும். ஆனால் பழைய சில மனிதர்கள் பழைய சிந்தனையில் இருந்து கொண்டு காடுகளில் மரம் முளைக்கிறது அங்கு யார் தண்ணி ஊற்றினார், காடுகளில் வந்து விளைகிறது பில் முளைகிறது அங்கு யார் முறைப்படுத்தினார் என்ற கேள்வியை கேட்டு தன்னுடைய கருத்துக்கு ஆதரவாக இதை தெரிவிக்கிறார்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், கடல் பகுதியில் அல்லது காட்டுப்பகுதியில் எப்படி மரம் உருவாகிறது என்று சொன்னால், அல்லது எப்படி புல் பூண்டுகள் உருவாகிறது என்று சொன்னால், அது இயற்கை சூழலில் இருக்கிறது. அங்கே இயற்கை சூழலை எந்த விதமான இடைஞ்சலும் யாரும் பண்ணவில்லை. ஒரு பறவையினுடைய எச்சத்தில்
விதை உள்ளது, அல்லது பறவை எச்சத்தின் மூலமாக விதையை எடுத்துக்கொண்டு அது ஒரு செழிப்பான மரத்திலிருந்து உணவை எடுத்துக்கொண்டு அந்த எச்சத்தை அங்கு வெளியிடுகிறது. அந்த எச்சம் கீழே உள்ள புல் படுகை அல்லது மக்கிப்போன அந்த இலைதலையில் மீது அந்த எச்சம் விழுகிறது. ஏற்கனவே இலைதலையில் மக்கி இருந்த நீரோடு இருப்பதால் அந்த மக்கிய நீரை எடுத்துக்கொண்டு விதை வளர்கிறது. அப்போ இயற்கை ஒழுங்குமுறை எப்படி இருக்கிறது? மரம் எங்கே விளைக்கிறதோ அல்லது விளைவிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் பறவை உட்காருகிறது, அல்லது பறவை வயிற்றுக்குள் செல்லும் அளவுக்கு உண்டான சிறு சிறு பழங்களை இயற்கை உருவாக்கியுள்ளது. அதை சாப்பிட்டுவிட்டு பழத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய விதையை வேறிடத்தில் கடத்தக்கூடிய செயலை இயற்கை ஒழுங்குமுறை செய்து வருகிறது. இதுதான் ஒழுங்குமுறையை தவிர இதற்கு அது காற்றில் எப்படி வளர்கிறது, அங்கே யார் மனிதர்கள் இருக்கிறார்கள், யார் அதை செய்தார்கள், அதே போல் ஏன் செய்ய முடியாதா, இதற்குத்தான் கடவுள் வேண்டும் என்று சொல்வதும் கூட அஞ்ஞான காலத்தில் அவை சரியாக இருக்கலாம், ஆனது விஞ்ஞான காலத்தில் அது சரியானது அல்ல என்பதை நாங்கள் விளக்குகிறோம். நண்பர்களே, இந்த உலகம் வந்து இயற்கை என்கின்ற ஒரு பிரபஞ்ச வழிமுறையில் இயங்குகிறது. நீங்கள் நவீன ஓவியங்களாக இருந்தாலும் சரி அல்லது புகழ்பெற்ற ஓவியங்களாக இருந்தாலும் சரி, அவை ஒரு வழிமுறைக்குள் இருக்கிறது என்பதை இன்று கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இயற்கை வழிமுறையை மீறும் பொழுது அது பிரச்சனையாக மாறிவிடுகிறது அல்லது அது செயலற்று விடுகிறது என்பதுதான் உண்மை. அதேபோல் வழிவழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாகவே நம்முடைய பழைய கோட்பாடுகளை நம் குழந்தைகள் மீது திணித்து கொண்டே இருக்கிறோம். அந்த காலத்தில் படிப்பு என்பது சொல்லிக் கொடுக்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டது, ஆனால் அதுவே வந்து எல்லா குழந்தைக்கும் ஆரம்ப காலத்தில் அந்த செயல் நடத்தை தான் ஆரம்ப நிலை, கல்வியினுடைய முதல் நிலை. ஆனால் இன்று கல்லூரி படித்தாலும் கூட சொல்லிக் கொடுத்துத்தான் படிக்க வேண்டும் என்ற நிலை வந்துவிட்டது. இன்னும் சொல்லப்போனால் வந்து எம்இ எம்டெக் எம்பிஏ படித்தாலும் கூட சாதாரண வேலை, அந்த வேலைக்கு அரசு துறை எக்ஸாமுக்கு போனால் கூட வந்து அவர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்றால்தான் முடிகிறது என்று சொன்னால் எதற்கு கல்லூரி, எதற்கு படிப்பதற்கு, தேவையே இல்லையே, ஏதாவது ஒரு டிகிரி பெற்றுக்கொண்டு பயிற்சி நிலையத்துக்கு போய் பாஸ் பண்ணிவிடலாம் என்று இருக்கிறார்கள். சமீபத்தில் கூட நாங்கள் அதை பற்றி சொன்னோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து 6000 பேஸ்ட் போஸ்ட்டுக்காக வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 10 லட்சம் பேர் எழுதினாலும் கூட 10 லட்சம் பேர் உள்ள காம்படிஷன் தான் அங்கே இருக்கிறது. அப்போ இவர்களுக்கு சொந்தமாக படிக்கக்கூடிய லேர்னிங் இன்டெலிஜென்ஸ் இல்லையா, இருக்கிறதா என்ற கேள்வி கூட நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதுக்காக எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் லேர்னிங் இன்டெலிஜென்சி என்ற ப்ரோக்ராமை உருவாக்கியுள்ளது. அதேபோல் ஒவ்வொரு செயலும் ஒழுங்குமுறையில் தான் இருக்க வேண்டும். அந்த ஒழுங்குமுறை மாறும் பொழுது அவை முரண்பாடாக மாறி அது அவற்றுக்கு எதிராக செயல்படும் என்பதே உண்மை. அதேபோல் ஆன்மீகம் என்பது அந்த காலத்தில் வந்து மனிதர்கள் ஏன் அவர்களை நாடினார்கள் என்றால், அந்த காலத்தில் அறிவியல் என்பது கிடையாது அல்லது அறிவியல் சார்ந்த நிபுணர்களுடைய பற்றாக்குறை. அப்போ மக்கள் வந்து யாரோ ஒருவர் தனிமையில் சிந்தித்து கொண்டிருக்கிறார் என்ற பெயரில் அந்த சிந்தித்த நபர்களிடத்தில் போய் கேள்வி கேட்டார்கள். பெரும்பாலும் இன்றைய சூழ்நிலையில் நினைமா தன்னுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டலை அறிவியல் ரீதியாக பார்ப்பதை விட நான் எதுவும் செய்ய மாட்டேன், எதுவும் நடந்தால் போதும் என்கின்ற மனநிலையில் மக்கள் வளர்க்கப்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் வந்து செயல் இல்லாமல் எதுவுமே நடக்காது என்பதுதான் செயல் உலகத்தின் உண்மை. அந்த காலத்தில் வந்து மக்கள் ஏன் இது போன்ற காலத்தில் தேடினார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய செய்யக்கூடிய செயல் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது, அப்பொழுது கேட்டார்கள். அதே சமயத்தில் தன்னுடைய வெற்றி தோல்விக்கு நான் பொறுப்பல்ல, மற்றவர் தான் பொறுப்பு, அது கடவுளாக கூட இருக்கலாம் என்பதற்காக சில ஆலோசனை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் உண்மையில் இந்த காலகட்டத்தில் உன் தோல்விக்கு நீதான் பொறுப்பு, உன் வெற்றிக்கு உண்டான சரியான ஆலோசனையை அது சம்பந்தமான சயின்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணதுனால உன் தோல்விக்கு நீதான் காரணம் என்று உலகம் இன்று தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே நண்பர்களே, உங்களை வெற்றியாளராக மாற்ற உளவியல் ரீதியான வழிமுறைகள், அறிவியல் ரீதியான வழிமுறைகள். உளவியல் என்பது தனி மனிதனுடைய இயக்கம், செயல், தன்மை, நம்பிக்கை. அதே போல் இன்னொரு அறிவியல் என்பது அந்த மனிதன் எதை செய்கிறானோ அந்த செயல்பாடு. ஒரு மனிதன் மனிதனோடு இருக்கும் பொழுது உளவியல் சார்ந்த அறிவியல் நாங்கள் செயல்பட வேண்டும், அல்லது உளவியல் சார்ந்த அறிவியல் முரண்பாடு இருக்கும் பொழுது அவை தீர்க்கப்பட வேண்டும். அதே போல் செயல் என்பது விஞ்ஞான பூர்வமுனை இருந்தால் மட்டுமே முடியும். ஆனால் தொடர்ந்து ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயல் வந்து ஒரே காலகட்டத்தில் வெற்றியை கொடுக்கும், மறுகாலகட்டத்தில் அது வெற்றிக்கு துணையாக இருக்காது. அப்போ அந்த காலகட்டத்தில் வெற்றிக்கு துணையாக என்ன வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். இதுதான் இயற்கையினுடைய அளவுமுறை.
ஒரு காலத்தில் பனி, ஒரு காலத்தில் வெயில், ஒரு காலத்தில் காற்று, ஒரு காலத்தில் மற்ற சூழல் ஏற்படுகின்றால் அந்த கால பருவ நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வதற்கேற்ப மக்களுடைய அறிவு போக்கு, செயல்போக்கு, நம்பிக்கை போக்கு, தேவை போக்கு இவற்றிற்கேற்ப நம்மை நாம் மாற்றிக்கொள்வதுதான் இயற்கை என்கின்ற இறை ஒழுங்கு நடத்தை முறைகள் என்று நாங்கள் கூறுகிறோம். ஆகவே நம்மால் எதை செய்ய முடியும் என்பதை விட செய்வதற்கு எது தேவை என்பதுதான் உளவியல் கோட்பாடு. ஆகவே கடவுள் என்ற எம்எஸ்கே கோட்பாடு என்பது இயற்கை ஒழுங்கு முறையில், கடவுள் என்று நாம் சொல்லக்கூடிய இயற்கை ஒழுங்கு முறையில் நடைமுறையில் நாம் செய்தால் மட்டுமே வெற்றியை கொடுக்கும். ஆகவே வெற்றி கொடுப்புக்கான செயல்பாடு தான் முக்கியமே தவிர வெற்றியை கொடுப்பதற்கு வழிபாடு, நான் எதையும் செய்ய மாட்டேன் உனக்கு வழிபாடு செய்தால் நீ கொடுக்கும் என்பது இயற்கைக்கு எதிரான, கடவுளுக்கு எதிரான ஒரு செயல்முறை என்பதை நாங்கள் விளக்குகிறோம். எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன், சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. Welcome to MSK Life Clinic Foundation.